மாநாடு படத்துக்கு அப்புறம் நம்மளுடைய எஸ்டிஆர் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுங்க. ஏன்னா இப்போ பேக் டு பேக் படங்கள் வச்சிருக்காரு, வெந்து தணிந்தது காடு, பத்து தலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா குமார் அப்படின்னு ஒரு மூணு படத்தை அந்த லைன் அப் வச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டா அந்த வெந்து தணிந்தது காடு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் எல்லாம் வந்திருந்தது, சூப்பரா இருந்தது. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு எஸ்டிஆரை பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படங்களுக்கு அப்புறமா எஸ்டிஆர் யாரோட வந்து கை கோர்க்க போறாரு, யாரோட படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற மாதிரி தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டிஆர் கிட்ட வந்து நம்மளுடைய சுதா காங்கரா இருக்காங்க இல்லையா, அதாவது சூரியரை போட்ட படத்துடைய டைரக்டர், அவங்க வந்து நம்மளுடைய எஸ்டிஆரை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து நம்மளுடைய எஸ்டிஆருக்கு பிடிச்சிட்டு அந்த படம் வந்து பண்ற மாதிரி வந்து டாக்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் எந்த ஜானரில் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி டைரக்டர் ராம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நம்மளுடைய எஸ்டிஆர் அப்ரோச் பண்ணிருக்காரு, அவர்கிட்டயும் கதை கேட்டிருக்காரு. ஸோ அவருடைய கதை இவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இவர் வந்து யாருக்கு டேட்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுதா கோங்கரா செலக்ட் பண்ண போறாரா இல்ல டைரக்டர் ராமா செலக்ட் பண்ண போறாரா அப்படின்றது தெரியல. ஈவன் சுதா கோங்கரா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செக்க செவந்தது வானம் படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படத்துல இருந்து எஸ்டிஆரோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ரீசெண்டா மாநாடு படத்துடைய செலிபிரிட்டி ஷோ போடும்போது கூட அவங்க வந்து பேசியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எஸ்டிஆர் யாரை செலக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது இருக்கு. நீங்க நம்மளுடைய எஸ்டிஆர் வந்து சுதா கோங்கரா இல்ல டைரக்டர் ராம் ரெண்டு பேர்ல யார் கூட படம் பண்ணணும், அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது கீழே கூட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.